உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. 69 ஆண்டுகளுக்கு பிறகு ஏர் இந்தியா நிறுவனத்தை 18,000 கோடிக்கு ஏலம் எடுத்து கைப்பற்றிய டாடா குழுமத்திடம் ஏர் இந்தியா நிறுவனம் இன்று முழுமையாக ஒப்படைக்கப்பட்டது. அதன்படி நிறுவன மாற்றங்களுக்கான அனைத்து சம்பிரதாயங்களும் முழுமையாக முடிக்கப்பட்டு பங்கு மாற்றமும் முழுமையாக நிறைவு பெற்றது. முன்னதாக காலையில் பிரதமர் நரேந்திர மோடியை டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். தொழில்துறையில் இந்தியாவின் வளர்ச்சி மிகவும் மிதமான மற்றும் மெதுவாக இருப்பது ஏன் என்றும் இதை சமாளிப்பது எப்படி என்றும் இந்தியாவின் முன்னாள் பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியம் மற்றும் IMF-இன் முன்னாள் தலைவர் ஜான் ஃபாலமன் இணைந்து அறிக்கை கொடுத்துள்ளனர். அதில் 1991 முன் இருக்கும் நிலையில்தான் இப்போது தொழில் வளர்ச்சி உள்ளதாகவும் இதை சரி செய்ய நாம் 4 வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறினர். தொழில் வளர்ச்சிக்கு முதலாவதாக தேசிய மற்றும் மாநில வங்கிகளையும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களையும் உட்கட்டமைப்பு நிறுவனங்களையும் மேம்படுத்துவதில் நம் முயற்சியை எடுக்க வேண்டும் என்றும், இரண்டாவதாக 2000 மாநில வங்கிகள் தொழில்துறை நிறுவனங்களுக்கு நிறைய கடன்களை கொடுத்து அந்த கடன்கள் 2016 முதல் 2017 காலகட்டத்தில் வராக்கடன்களாக குவிந்துள்ளது முக்கிய காரணமாக இருக்கிறது. அதை வசூலித்து நாம் சரி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக உள்துறை நிறுவனங்களின் தேசிய மற்றும் மாநில வங்கி கடன்கள் அதிகரித்திருப்பதாலும், நான்காவதாக தேசிய வங்கிகளில் ரியல் எஸ்டேட் துறையின் கடன்கள் 90,000 கோடியை எட்டியுள்ளது நமது வேகமான தொழில்துறை வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது என்று இருவரும் கூட்டாக அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் முக்கிய 100 தொழில்துறை நிறுவனங்களின் பட்டியலை ஃபினான்ஸ் குளோபல் என்ற நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த வருடம் 27th இடத்தில் இருந்த டாடா குழுமம் அதிலிருந்து சரிந்து 78th இடத்திற்கும், கடந்த வருடம் 229th இடத்தில் இருந்த ரிலையன்ஸ் நிறுவனம் இந்த வருடம் 236th இடத்திற்கும், ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஜியோ நிறுவனம் 409th இடத்திலிருந்து 42 இடங்கள் பின் சென்று 456th இடத்திற்கும், 323 இடத்திலிருந்த ஏர்டெல் 54 இடங்கள் முன்னேறி 269th இடத்திலும் உள்ளது. ஆனந்த் மகிந்திரா நிறுவனம் 342th இடத்திலிருந்து 22 இடங்கள் பின்னுக்கு சென்று 364 இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதில் தேசிய நிறுவனங்களான இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கடந்த ஆண்டை விட முன்னேறியிருப்பது தொழில்துறையில் தேசிய நிறுவனங்கள் முன்னேற்ற பாதையில் செல்கிறது என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது. அதானி நிறுவனமும் சிங்கப்பூரை சேர்ந்த வில்மார் நிறுவனமும் இணைந்து AWL லிமிடெட் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து வெற்றிகரமாக சமையல் எண்ணெய் துறை, வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் தொழில்துறைக்கு தேவையான விவரங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. இந்தியாவில் 10 மேற்பட்ட மாநிலங்களில் 22 உற்பத்தி நிலையங்களும் 18 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் நடத்தி வருகின்றன. தற்போது இந்த AWL நிறுவனத்தின் பங்கு விலையை இன்றைய நிலவரப்படி 218 ரூபாயிலிருந்து 230 ரூபாய்க்கு உயர்த்தி அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் குறைந்தபட்சம் ஒருவர் 65 பங்குகளை வாங்க வேண்டும் எனவும், இந்த பங்குகளின் மூலமாக கிடைக்கும் பணத்தை கொண்டு மேலும் நிறுவனத்தை விரிவாக்க இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. இந்தியா மற்றும் அமெரிக்கா தங்கள் தொழில்துறை வளர்ச்சி மற்றும் நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு FTA எனப்படும் இலவச வியாபார ஒப்பந்தங்கள் போட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று அமெரிக்கா மற்றும் இந்திய வர்த்தக அமைப்பின் புதிய தலைவராக தேர்வாகியுள்ள அதுல் காஷ்யப் தெரிவித்துள்ளார். கடந்த 2 கொரோனா வைரஸ் பெரும் தொற்றால் இரு நாடுகளும் வியாபாரத்தில் முன்னேற எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என நமக்கு பாடம் எடுத்துள்ளது. இரு நாடுகளும் தொழில்துறை வளர்ச்சிக்கு ஒன்றாக பேசி முடிவெடுத்து வியாபார தடைகளை தகர்க்க வேண்டும் என்ற அவர், இரு நாடுகளுடைய 20 கூட்டு முயற்சியில் இவ்வளவு தூரம் நாம் முன்னேறி இருக்கிறோம், இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது, அதனால் FTA ஒப்பந்தம் அவசியமாகிறது என்று கூறினார். இவர் இதற்கு முன் இந்திய மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறையில் அதிகாரியாக பணி செய்திருந்தார். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் தங்களின் பங்குகள் 50% கடந்த ஆண்டை விட உயரும் என்று டெஸ்லா குழுமத்தின் தலைவரான எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு 1,24,531 கோடியிலிருந்து இந்த 4th குவார்ட்டரில் 1,29,416 கோடியாக உயர்ந்திருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். சந்தை விற்பனையில் எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் 2022 50% வளர்ச்சியை நாங்கள் எப்படியும் எட்டுவோம் என்று எலான் மஸ்க் கூறியிருப்பது, அவர் இந்த வருடம் 14,00,000 வண்டிகளை விற்றால்தான் எட்ட முடியும் என்று சந்தை வல்லுநர்கள் கூறியுள்ளனர். அந்நிய செலாவணி மதிப்பு
ஒரு US டாலர் 75 ரூபாய் 12 காசுகளாகவும் ஒரு British pound 100 ரூபாய் 66 காசுகளாகவும் ஒரு யூரோ 84 ரூபாய் 03 காசுகளாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 11 காசுகள் அதிகரித்து 101 ரூபாய் 51 காசுகளுக்கும் 1 லிட்டர் டீசல் 10 காசுகள் அதிகரித்து 91 ரூபாய் 53 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி கிராமிற்கு 63 ரூபாய் குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4574 ரூபாய்க்கும் 1 சவரன் 36592 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 80 காசுகள் குறைந்து 1 கிராம் 67 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ 67700 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.